ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்திரு பேசுகிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக, சூப்பராக, ஜாலியாக, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். நியூ இயர் அதுக்கு எதையாச்சும் ஒரு நல்ல ரெசல்யூஷன் எடுத்திருந்தீங்கன்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி சக்ஸஸ் ஆகிருங்க. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வேறு ஒரு வீடியோவில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். நிறையா பேர் பார்த்திங்கன்னா என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், நம்ம கேண்டிட் சந்திரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரோ ஐஃபோன் 12 mini வாங்கலாமா, 37,000 சம்திங் தான் இப்போ புதுசே இருக்குது, நான் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த 12 mini, அதுக்கப்புறம் 13 mini, இந்த ஃபோன்ஸில் மிகப்பெரிய நெகட்டிவாக பார்க்குறது எதை பற்றி அப்படின்னா, இந்த பேட்டரி லைஃப் தான். நான் வந்து பவர் பேங்க்கை வச்சு யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல ப்ரோ, எனக்கு வந்து ஐஃபோன் யூஸ் பண்ண ஆசை. அதுவும் நான் புதுசாக தான் வாங்கணும், இப்போ இன்றைக்கி உள்ள தேதிக்கு வாங்கணும். அதுவும் அந்த ஃபோனில் 5G இருக்கணும். அதனால தான் நான் 12 mini உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு செகண்ட்ஸில் வாங்கல விருப்பமே இல்லை ப்ரோ. அந்த செகண்ட்ஸில் 11 வாங்குறதோ 12 வாங்குறதோ 13 வரும் விருப்பம் இல்லை. நான் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புதுசாக ஐஃபோன் வாங்கணும். அதுவும் இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு இந்த 12 mini இல்லாட்டி 13 mini தான் எனக்கு கண்ணை உறுத்துது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் உள்ள பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றதா நம்ம பார்க்க போகிறோம். பாசிட்டிவான விஷயங்கள் என்ன தெரியுமா? அதில் உள்ள கேமராஸ், ஹார்ட்வேர். நெகட்டிவ் என்ன தெரியுமா? அதில் உள்ள பேட்டரி லைஃப். அதுக்கப்புறம் சின்ன டிஸ்பிளே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா வாங்கிக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதை வாங்கினதுக்கப்புறம் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களால் எதுவும் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், 37,000 கொடுத்து அந்த 12 mini வாங்குறீங்க, ஓகேவா, உங்களுக்கு பேட்டரி லைஃப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க, எல்லாமே ஓகே. ஆனால் குட்டி டிஸ்பிளே மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு நல்லா இருக்காது. இன்னொன்று, கேம் விளாட்றீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி டெக்ஸ்ட் பண்ணும்போது கீபோர்டு சைஸ் எல்லாமே குட்டியாயிரும், அந்த கை வந்து தெரியாமல் 1 liter மேலே பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திப்பீங்க. ஏன்னா நான் வந்து 70 யூஸ் பண்ணிவிட்டு 13 ப்ரோ யூஸ் பண்ணும்போது 6.15 தான். எனக்கே இந்த கீபோர்டில் டைப் பண்ணும்போதெல்லாம் என்னால் வேகமாக டைப் பண்ண முடிய மாட்டேங்குது. சைடில் உள்ள நம்பர்ஸ் வந்து நான் தெரியாமல் ப்ரெஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் வருது. அதே மாதிரி மூவிஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் அந்த நாச்சுன்றது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுவும் நீங்கள் வாங்குகிற மினி சீரீஸ் வந்து ரொம்ப குட்டி அப்படின்றப்ப இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதெல்லாம் எனக்கு ஓகே அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் போகலாம். இல்லை வாங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல ப்ரோ, நான் வித்துறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா ரீசேல் வேல்யூ ரொம்ப கம்மியாக போகுது இந்த மினி சீரீஸுக்கு மட்டும். 12 minilாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க. நீங்கள் வாங்கி ஒரு வாரம் யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுத்தா 25,000 ல் இருந்து 27,000 ரூபாய்க்கு தான் எடுப்பாங்க. 10,000 ரூபா அப்படியே லாஸ் ஆகும். அதே மாதிரி தான் 13 mini சீரீஸுக்கும். ஏன்னா இப்போ நிறையா பேர் ஆஃபர் டயத்தில் ரொம்ப வாங்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ புழக்கத்தில் நிறையாவே இருக்குது. செகண்ட்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் நிறையா கிடைக்குது. யாரை கேட்டாலும் பேட்டரி நிற்காது பேட்டரி நிற்காதுன்னு ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணனால அந்த ஸ்மார்ட் ஃபோனோட வேல்யூ ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஐஃபோன் வாங்குறீங்க, அதுவும் இந்த மினி சீரீஸ் வாங்குறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டே நான் பேட்டரியை சொல்ல மாட்டேன், அந்த டிஸ்பிளே சைஸு தான். சில பேர் வந்து பையில் போடும் போது கம்ஃபர்ட்டாக இருக்கணும், கொஞ்சம் குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சவங்களுக்கு ஓகே, பட் ரேட்டு கம்மியாக இருக்குன்றதுக்காண்டி வாங்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளாக ஃபேஸ் பண்ணுறனால தான் இந்த மாதிரி சங்கடங்கள் உருவாகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பேட்டரி லைஃப் அதுக்குன்னு ரொம்ப முக்கியமாக இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேமரா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், அதிகமாக ட்ராவல் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு வேணால் ஒரு நாள் தாங்கும். பட் நீங்கள் கேமரா அதிகமாக எடுப்பேன், கேமும் விளாடுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, சத்தியமாக நான் சொல்கிறேன், அரை நாள் தான் பேட்டரி நிற்கும். நீங்கள் திருப்பி திருப்பி 20 watts சார்ஜரை வச்சு வேகமாக சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நிலவரம். 13 பார்த்திங்கன்னா நான் வந்து இன்டென்ஸாக கேம் விளாடலை, வீடியோஸ் எடுப்பேன், எடிட்டிங் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணப்போ எனக்கு ஒரு நாள் வந்துச்சு. நீங்கள் இந்த கால் ஆஃப் டியூட்டி இன்டென்ஸான கேம்லாம் ஒரு கண்டினியூஸாக ஒரு 2 hours விளாட்றீங்க அப்படின்னா, அதுவுமே ஒரு சாயங்காலத்துக்கு மேலே 9 mani சார்ஜ் போட்டிங்கன்னா திருப்பி நைட் 7 mani சார்ஜ் போட்டு திருப்பி நைட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. பட் 12 mini 13 mini 5G சப்போர்ட்டட் தான். 5G-க்கான அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தரப்புலேருந்து கொடுக்குறாங்க. அதிலெல்லாம் பஞ்சாயத்து வராது. நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் மட்டும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக 12 miniயோ 13 miniயோ வாங்கலாம் நண்பா. ஸோ மேற்கொண்டு நீங்கள் ஆல்ரெடி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருங்கோ, 12 miniயோ 13 miniயோ யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எதெல்லாம் அட்வான்டேஜாக அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குறீங்க, எதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜாக அந்த ஃபோனில் பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இனிமேல் யாராச்சும் வாங்க போகிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அந்த கமெண்டை பின் பண்ணி வச்சுறேன், பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரியும். டீட்டெயில்டாக மட்டும் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நண்பா. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி தேதிக்கு அந்த 12 சீரீஸ்னால் 12 சீரீஸோட A14 பயானிக் சிப் இருக்கும், 13 A15 பயானிக் சிப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த நெகட்டிவ் நிறையா வந்ததுனால தான் அவங்க 14 பார்த்திங்கன்னா மினியை தூக்கிட்டு அந்த
ப்ளஸ் சீரீஸை கொண்டு வந்தாங்க 14+ ஸோ அவ்வளோதான். ஸோ ரேட்டு கம்மி தான், பட் இருந்தாலும் இதெல்லாம் ஓகேனா வாங்கிக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் திருப்பி ஹாப்பி நியூ இயர், ஜாலியாக ஹாப்பியாக இருங்க நண்பா. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.